எழுபத்தைந்து உலக நாடுகளில் பல்வேறு நிர்மாணப் பணிகளையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் சைனா மேர்ச்சன் நிறுவனம் கொழும்பு ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் முதலிட அக்கறையுடன் இருப்பதாக குறித்த நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீலங்கா பிரதமரிடம் தெரிவித்துள்ளார் நேத்திய தினம் மாலை இடம்பெற்ற இந்த சந்திப்புக்கு முன்னதாக குறித்த சீன நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சேவை வழங்கும் நிறுவன பணிகளையும் பிரதமர் ரணில் தலைமையிலான குழுவினர் நிர்மாண பணிகளையும் பார்வையிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தனது சீன விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்ப இருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சீன முதலீட்டாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது விரைவில் தெற்காசிய பிராந்தியம் உலக பொருளாதாரத்தில் முக்கிய இடத்தை பெற இருப்பதால் உற்பத்தி சேவை விநியோகம் தொடர்பில் ஆசியாவின் பொருளாதார ரீதியாக நாடுகள் புதிய திட்டங்களை தீட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் குறிப்பாக சீனா இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்